மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 1-லிருந்து 12 வரையுள்ள வசனங்கள் சேர்ந்து வாசிக்கப்போ. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெய் எடுத்து கூட எடுத்துக்கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடு ராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, நீங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கு உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றான். அந்த அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னியர்களும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமே. எல்லாரும் படிச்சீங்க. இந்த 12 வசனத்திலிருந்து தான் இன்னைக்கு காலை வேளையில உங்களோடு கூட சில சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தை பற்றி இயேசு ஆண்டவர் பல உபமைகளை சொன்னார். பரலோகத்தை பற்றி தான் அதிகமான உபமைகளும் ஆண்டவராய் இயேசு நமக்கு சுவிசேஷங்களிலே சொல்லியிருக்கிறார். ஏறக்குறைய 36 உபமைகள் இயேசு சொல்லியிருக்கிறார். ஏன் ஆண்டவர் உபமைகளை சொன்னார் என்று சொன்னால், சாதாரணமான ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பில்லாத சீஷர்களும் ஜனங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மென்டல் செட்டப் மைண்ட் செட்டப்பில் இல்லாததுனால தான் அவர் உபமைகளை சொல்லி, இப்படிதான் இப்படிதான் இதுக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் தான் ஒரு உவமைகளை வைத்து சீஷர்களுக்கானாலும் மற்ற ஜனங்களுக்கானாலும் அதை வெளிப்படுத்தினார். உவமைகளை நீங்கள் அதிகமாக படித்து வந்தீங்கன்னா சீஷர்களிடத்துல தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் சீஷர்களுக்கு அறிய வேண்டும் என்ற ஒரு கரிசனம் இயேசுவுக்கு இருந்தது. 3 வருடம் இயேசு அந்த சீஷர்களோடு கூட இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தை பற்றி அவ்வளவு தெளிவில்லாததுனால தான் ஆண்டவராக இயேசு எப்படியாவது இந்த சீஷர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கோடு கூட தான் இந்த உபமையை கர்த்தர் சொல்லுகிறார். 24 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே இயேசுனுடைய வருகை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 24 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் அனைத்தும் சாதாரண ஒரு மனுஷனுக்கு சொன்னா கூட அது புரியும். ஆனால் அதுல தெளிவில்லாதபடியினாலதான் 25 அதிகாரத்தில் வரும்போது ஒரு உவமை கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 10 கன்னிகைகள் எதிர்கொண்டு போகும்படியாக ஆண்டவராகிய தேவன் ஒரு மணவாளனாக இருக்கிற இயேசுவுக்கும் மணவாட்டியாக இருக்கிற சபையை குறித்து தான் இந்த உவமை சொல்லியிருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் ஒரு நாள் போக போகிறோம். அந்த நிச்சயம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் அநேக கன்னியைகள் இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், இயேசு என் மூலமாய் பிறக்க வேண்டும் என்பதை ஆதங்கத்தோடு கூட அநேக கன்னியாஸ்திரிகள் அங்கே இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகாமல் தங்கள் கற்பை காத்து கொண்டு தங்கள் உலகத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மேசியா எங்க மூலமாய் பிறக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு கூட இன்றைக்கும் அநேக யூத ஸ்திரீகள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறார்கள். ஒன்று சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட அநேக கன்னிகள் இன்றைக்கும் எகிப்து சோத்திரம் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறபடினால இந்த உவமையை நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமான நிலையிலே புரியும் என்பதை சந்தேகம் இல்லை. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கன்னிகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, கன்னிகை எப்போது சபைக்கு அடையாளமாயிருக்கிறது. முதல் முதலாய் கன்னிகை என்ற வார்த்தை வருகிறது ஈசாக்கினுடைய மனைவி ரெபெக்காளை பற்றி தான். அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எலியாசர் ஆபிரகாமினுடைய
மிகவும் பொறுப்புள்ள ஒரு மனிதன் எலியாசரை தன்னுடைய மகனுக்காக பெண் கொள்ளும்படியாக அவன் அந்த சொந்த தேசத்துக்கு போகிறார். போய் அங்கே சென்று அவன் பெண் கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு போறான். என்னுடைய எஜமானனுக்கு சித்தமான ஒரு மகளை, ஈசாக்கு ஏற்ற ஒரு மகளை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட போறார். அந்த ஜெபத்தோடு கூட போய் அந்த காரியத்தை சக்சஸ். அதனால தான் முதல்ல கன்னிகை என்று சொன்னால் ரெபக்காலை குறித்து வாசிக்கும் போதுதான் கன்னிகையாக இருக்கிறது. அதன் பிறகு அநேக கன்னிகள் வேதத்தில் இருக்கிறது. எஸ்தரை சொல்லுகிறார்கள், அதுக்கப்புறம் பிலிப்பினுடைய குமாரத்திகளை சொல்லுகிறார்கள், அப்புறம் கன்னிகை மரியாளை பற்றி சொல்லுகிறார்கள். பலரை பற்றி பைபிளில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிறது, மணவாட்டியா இருக்கிற சபை ஒரு கன்னிகையாக கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கன்னிகை 10 பேர் இருக்கிறார்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். முதல்ல நான் சொல்ல போகிற காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் யாரு, புத்தி உள்ளவர்கள் யாரு? புத்தி இல்லாத ஒரு 5 பேர் பைபிள்ல இருக்கிறாங்க, புத்தி உள்ள 5 பேர் பைபிள்ல இருக்கிறாங்க. நீங்க சோத்ர யோசுவாவின் புத்தகம் 1:7-8 வாசிக்கும் போது, யோசுவா தன்னை புத்திமானாக தன்னுடைய வழிகளிலும் நடந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். 2வதாக தாவீது 1 Samuel 18:14-15 தாவீது தான் போகிற இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 2:26-3 அந்த சகரியா இருக்கிற இடமெல்லாம் அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரி 1 Samuel 25:3 சொல்லுகிறது, அபிகையில் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் காணப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புத்தகம் 5:14 தானியேல் ஒரு புத்தியுள்ள மனிதனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த யோசுவா, தாவீது, சகரியா, அபிகையில், அதே போல தானியேல், இந்த 5 பேரும் வேதத்துல புத்தியுள்ள சகோதரர்கள். ஆமென். அவர்களை குறித்து நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. இவர்கள் புத்திசாலிகளாய் இருந்தார்கள். ஒரு தேவ பிள்ளை புத்திசாலியாய் இருந்தால் மாத்திரமே கர்த்தருடைய காகலம் அடு நடுராத்திரியிலே மணவாளன் வந்தபோது அவர்கள் விழித்திருந்து அந்த மணவாளனோடு கூட போய் வேண்டும் என்றான ஒரு சிந்தனையோடு கூட தான் இந்த கால வேளையில நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் புத்தி இல்லாத 5 பேர் பைபிள்ல இருக்கிறாங்க. சவுல் 1 Samuel 13:13 சவுல் புத்தியீனமாய் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபினுடைய சிநேகிதர் யோபின் புத்தகம் 42:8 புத்தியீனமான காரியங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்திய சபை பற்றி வாசிக்கும் போது புத்தி இல்லாத கலாத்தியரே என்று 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிமை குறித்து படிக்கும் போது ஓசியாவின் புத்தகம் 7:11 வாசிக்கிறோம், புத்தி இல்லாத எப்ராயிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை சோத்திரம் நீதிமொழிகளின் புத்தகம் 14:1 சொல்லுகிறது, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடித்து போடுகிறார். இந்த 5 வகையான காரியங்கள். அப்ப புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இந்த 2 காரியத்தை நான் உங்களுக்கு நேரம் இல்லாததுனால சுருக்கமாய் சொன்னேன். இப்ப கவனிங்க, இந்த மணவாளன் வருகிறார் என்று 1வது வசனத்தை நீங்க படிக்கும் போது இப்படியாய் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒவ்வொரு வசனமாக இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனிங்க. 10 கன்னிகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டார்கள். தீவெட்டி என்று சொன்னா தேவனுடைய வசனம். ஆமே, ஹல்லேலூயா. அந்த தீவெட்டி தேவனுடைய வசனமாகத்தான் கர்த்தரங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:14 அங்க என்ன சொல்லுகிறது கவனிங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் தீவெட்டிகளாய் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எண்ணெய் என்று சொல்லுகிறது ஒரு அபிஷேகம். இந்த கால வேளையில இந்த 2 உங்க வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் புத்தியுள்ளவர்களை போல செயல்பட முடியும்.
ஒண்ணு வசனம் உங்களுக்கு இருக்கணும், வசனத்தோடு கூட என்ன இருக்கணும், சத்தமா சொல்லுங்க, அபிஷேகம் இருக்கணும். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தாவீது சங்கீதம் எழுதும்போது சொல்றாரு, என் பாத்திரம் எப்பொழுது 23:5 என்ன சொல்லுகிறது, அவர் என் தலையை என் பாத்திரம். அப்ப இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம் என்ன, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தா அவன் புத்திமானாய் நடப்பான். இந்த அபிஷேகம் இவர்களுக்குள்ள வசனம் இருக்கிறது, ஆனால் அபிஷேகம் இல்லை. சிலவங்க வசனத்துல ரொம்ப தேறினவங்களா இருப்பாங்க, ஆனா பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பற்றி ஒரு தெளிவும் அவர்களுக்கு இல்லை. ஆவில நிரம்பி ஆராதிக்கிற ஒரு அபிஷேகம் அவர்களுக்கு இல்லை. நல்ல அந்நியபாஷை பேசி தேவனை துதிக்கிற ஒரு அபிஷேகம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்ப தீவெட்டிகள் அவங்க கையில் இருக்கு, ஆனா எண்ணெய் இல்லை. எண்ணெய் ஒரு அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ஹாலேலூயா ஹாலேலூயா. இவங்க புத்தி உள்ளவர்கள் இந்த தீவெட்டியோடு கூட சேர்ந்து என்ன எடுத்துக்கொண்டார்கள், எண்ணெய் எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது ரெண்டு பேர் ஒருமித்து தான் இருந்தாங்க, பிரிக்கவில்லை. ரெண்டு பேரும் பத்து பேரும் பத்து ஒரே நிலைமையில தான் இருந்தாங்க, ஒரே இடத்துல தான் தூங்கினாங்க, ஒரே இடத்துல தான் கை அந்த கையில அந்த தீவெட்டிகள் இருந்தது. ஆனால் அஞ்சு பேருக்கு அபிஷேகம் இருக்கு, அஞ்சு பேருக்கு எண்ணெய் இல்லை. ஹல்லேலூயா. அபிஷேகம் அவர்களுக்கு இல்லை. நல்ல புரிந்து கொள்ளுங்க, இந்த ஒலிவெண்ணெய் தான் அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்துகிற பொருள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆலயத்தில் பச்சையான ஒலி மரமாக வச்சிருக்கிறார். இப்போ உங்களிலிருந்து அபிஷேக எண்ணெய் வெளிப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை கர்த்தர் பச்சையான ஒலி மரத்தை போல நாட்டப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருந்த என்ன எண்ணெய் புறப்படணும், அந்த ஒலிவு மரம் என்ன புறப்படணும். உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, ஒலிவு மர கன்றுகள். அப்ப நீங்க ஒலிவு மரம், உங்களிருந்து புறப்படுகிற அபிஷேகம் அந்த எண்ணெய் அபிஷேகத்துக்குள்ள நிரம்பணும். உங்க பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளை போல பந்திய சுற்றிலும் இருக்கணும். இதுதான் வசனத்துல சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய நிலைமை. சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் ஒலிவு மர கன்றுகளை ஒலிவு மரமா இருக்கணும். அவங்க சோத்திர பிள்ளைகள் எல்லாம் ஒலிவு மர கன்றுகளா இருக்கணும். அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்களாய் மாறணும். அவர்கள் தான் புத்திமானாய் நடப்பார்கள், அவர்கள் தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துவார்கள். இந்த தாவீதை சொல்லும் போது நான் அதிகமா மற்ற லைன்ல போக விரும்பவில்லை, தாவீதை பற்றி சொல்றேன். தாவீதை கர்த்தர் மூணு நிலையில் அபிஷேகம் பண்ணினார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், தாவீதை ஆண்டவராகிய தேவன் அபிஷேகம் பண்ணும் போது மூன்று நிலையிலே தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்த ஒன்னு சாமுவேலின் புத்தகம் 16:13 அதனுடைய 13 வசனத்தை கவனிங்க. சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே, சகோதரர் வீட்டுக்குள்ளே ஒரு அபிஷேகம், சகோதரர்கள் நடுவிலே ஒரு அபிஷேகம். தாவீதினுடைய தாயும் இந்த கூட பிறந்த சகோதரருடைய தாயும் வேற. வேதத்தை நீங்க சரியா படிச்சிருச்சுனா அது சரியாக புரியும். அதனால தாவீதோடு கூட யாரையும், தாவீதை குறித்து யாரும் கரிசனை இல்லாதவனாய் ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் அபிஷேகம் பெற்ற சாமுவேல் அந்த வீட்டுக்கு, ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்தபோது அந்த தாவீதை கூப்பிட்டு சகோதரர்களுக்குள்ள ஒரு அபிஷேகம். ஆமென் ஆமென். உங்க அபிஷேகத்தை முதல்ல எங்க வெளிப்படுத்தணும், உங்க வீட்டில் வெளிப்படுத்தணும். நீங்க அபிஷேகம் பெற்றவங்களா இல்லையான்னு எங்க காணணும், சத்தமா சொல்லுங்க, வீட்டில் வெளிப்படணும். ரெண்டாவது, தேவனுடைய அபிஷேகம் எங்கே அவன் பெற்றுக் கொண்டான் என்று வேதத்தில் 2 சாமுவேலின் புத்தகம் 2:4 வசனத்தை பார்க்கும் போது, அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து, யூதாவின் கோத்திரத்தார் வந்து அங்கே தாவீதை, தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல், யூதா வம்சங்களின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். முதல்ல எங்க அபிஷேகம், இரண்டாவது ஒரு கோத்திரத்தினுடைய தலைவராக, யூதா கோத்திரத்தின் தலைவனாக தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார்.
மூன்றாவது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்கே கொடுக்கிறார் என்று 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் எங்கே சொல்லுகிறது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே சாமுவேலிடத்தில் வந்தார்கள் தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் அப்ப மூன்றாவது அபிஷேகம் எங்கே பண்ணினார்கள் இஸ்ரவேல் ராஜ்யம் சமஸ்துக்கும் ஒரு ராஜாவாக தானியே தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள் அதற்கு காரணம் என்ன அவனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் என்பதை முக்கியத்துவப்படுத்திக் கொண்டான் அல்லேலூயா உடன்படிக்கை பெட்டி வரும்போது அவன் கர்த்தரை பாடி துதிக்கிறான் தன்னுடைய எதிரி பக்கத்திலே நிற்கிறான் இவன் கிண்ணறம் எடுத்து வாசிக்கும் போது சவுலுக்குள் இருக்கிற ஆவி புறப்பட்டு வெளியே போகிறதை அவன் பார்க்கிறான் அப்ப அபிஷேகம் உள்ளவன் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டான் இன்றைக்கு எண்ணெய் இல்லாததுனாலதான் இவங்க வெட்கப்பட்டு போயிட்டாங்க அபிஷேகம் இல்லாத தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போயிருவார்கள் அதனாலதான் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் மிகவும் முக்கியமாக நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் வீட்டில் ஒரு அபிஷேகம் கோத்திரத்தில் ஒரு அபிஷேகம் சபையில் ஒரு அபிஷேகம் தேசத்தில் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜாவாக அபிஷேகம் இப்படி மூன்று விதமான அபிஷேகத்தை தாவீது பெற்றுக்கொண்ட பிறகுதான் சங்கீதம் எழுதுகிறான் என் பாத்திரம் சத்தமா சொல்லுங்க என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது ஹாலேலூயா இந்த கால வேளையிலே புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களுள்ள வித்தியாசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே புத்தியுள்ள கன்னிகையாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தில் கர்த்தருக்கு வாசிக்க சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ஒரு வெளிப்பாடை சொல்லுகிற கவனிங்க உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு வைராக்கியம் வேண்டாமா அபிஷேகம் பெற்றவங்க பாருங்க இன்னைக்கு இத்தனை மழை இருந்தோ இத்தனை தூரத்துல இருந்து நனைஞ்சு குளிச்சு ஆலயத்துல எதுக்கு வந்தீங்க கர்த்தர் மேலுள்ள வைராக்கியம் சபை மேலுள்ள வைராக்கியம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் அபிஷேகம் உள்ளவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க தான் புத்தி உள்ள கன்னிகைகள் ஹாலேலூயா 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 இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்றாரு உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பெருக பண்ணும்படியாக எண்ணெய் ஊற்றுகிற ஒரு அபிஷேகத்தை இந்த காலவேளையிலே கர்த்தர் காண்பிக்கிறார் என்ன குறைஞ்சிடுச்சு நான் ஊற்றுங்க என்ன குறையும் போது திரி என்ன ஆகுமா அவர் சொல்றார் மங்கி எறிகிற திரியை அணைக்காத கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது என்ன ஆகிறது திரியானது மங்கி போகிறது கருந்திரியாய் மாறுகிறது புகை எழும்புகிறது அங்கே கூச்சல் குழப்பங்கள் உண்டாகிறது அங்கே சண்டை பிரிவினை உண்டாகிறது காரணம் அபிஷேகம் இல்லாமல் குறைந்து போகிறதற்கு காரணம் இந்த காரணங்கள் எல்லாம் வந்து அதை அடக்கி வைக்கிறது ஆனால் இந்த கால வேளையில புத்தி உள்ள கன்னிகைகளை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த நாளிலே மகிமைப்படுத்துவாராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா 3ஆவது வசனத்தை பாருங்க 3ஆவது வசனம் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை அப்ப ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன தீவெட்டி கையில இருக்கு எண்ணெய் இல்ல புத்தி உள்ளவர் 4ஆவது வசனம் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் அப்போ தேவனுடைய விசுவாசிகளா இருக்கிற சபை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வந்திருக்கிறீங்க உங்ககிட்ட பைபிள் இருக்கு ஆனா கர்த்தர் உங்ககிட்ட அபிஷேகம் பண்ணி அனுப்பணும்னு கர்த்தர் விரும்புறாரு இன்னைக்கு சபையில வந்திருக்கிற எல்லாவரையும் தீவெட்டிகளோடு கூட சேர்ந்து எண்ணெயோடு கூட கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் ஹல்லேலூயா ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அனுப்ப போகிறார் 5ஆவது வசனம் சொல்லுகிறது மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து ஏன் தாமதித்த உடனே இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க வழக்கம் போல தூங்கிட்டாங்க தாமதம் இயேசு வருகிறதுக்கு தாமதமாய்க்கொண்டே இருக்கிறது நம்ம எல்லாரும் இன்னைக்கு நான் சோத்திரம் சின்ன வயசுல கேட்கிற இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் வரப்போகிறார் இன்னைக்கும் நான் எந்த வண்டி வாங்கினாலும் என்னுடைய எல்லா எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஜீசஸ் கம்மிங் சூன் தான் போடுவேன்
இயேசு சீக்கிரம் வர போறார் என்னுடைய உள்ளத்துல பதிஞ்சு கொண்டு இயேசு எந்த நேரத்திலும் எந்த நாழிகையிலும் எந்த ஜாமத்துல இயேசு வருவார் ஆமென் அதை எதிர்பார்ப்போடு கூட தான் ஒரு தேவ பிள்ளை இருக்கணும் அப்ப உலகத்தின் மேலே ஐஸ்வரியத்தின் மேலே நம்முடைய மயக்கம் நம்முடைய கண்ணெல்லாம் அங்க வச்சிட்டு இருந்தா கர்த்தருடைய வருகையில நம்ம போக முடியாது அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரம் கட்டி எப்போது ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு சிந்தனை வேணும் எப்பொழுது எந்த நிமிடத்தில் இயேசு வந்தாலும் நான் இயேசுவோடு கூட போவேன் என்ற நிச்சயம் நமக்கு வேணும் சீக்கிரமாய் வரப்போறாரு நேற்றைய தினத்தில் உபவாச கூட்டத்தில் சொன்னேன் கர்த்தருடைய பார்வையில் 1000 நாட்கள் 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது என்று பேதுரு சொல்லி இருக்கிறார் 1000 வருஷம் ஒரு நாள் அப்ப இயேசு இந்த பூமியில் இருந்து போன பிறகு எத்தனை நாள் ஆண்டவருடைய பார்வையில் 2 நாள் தானா இருக்கு நம்ம தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எத்தனையோ தலைமுறை பார்த்து இயேசு வருகிறார் என்று சொல்லி வரலையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா ஆண்டவருடைய பார்வையில் 1000 வருஷம் பாவம் செய்த மனிதன் ஒரு நாள் கூட கர்த்தருக்கு முன்பாக வாழல இந்த பூமியில் அதிகமாய் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய பேரு தான் மெதுசலேக் அவனுடைய ஆயுசு நாட்கள் 969 வருஷம் தான் வாழ்ந்தான் அப்ப கர்த்தருடைய லிஸ்ட்ல ஒரு நாள் கூட இருக்கல பாவம் செய்யும் போது ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டு போகிறது ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாழ்க்கையில தேவன் விரும்புகிற காரியம் என்ன மணவாளன் வருகிறதற்கு தாமதமாகும் காணா ஒரு கல்யாணத்தில் 3ஆம் நாள் ஒரு கல்யாணம் நடந்தது அப்ப 3ஆம் நாள் கல்யாணம் சொன்னா 3 நாளைக்கு பிறகு அப்ப இந்த சோத்திர இயேசு வருகிறதுக்கு மத்திய வானையில ஒரு கல்யாணம் நடக்க போகிறது அது இயேசு மணவாட்டியா இருக்கிற சபையுமாக இருக்கும் ஹல்லேலூயா ஆண்டவர் கரை திரை இல்லாத சுத்தமும் மாசற்றதுமான ஒரு கன்னிகையான மணவாட்டியை சேர்க்கும்படியாகத்தான் மத்திய வானையில இயேசு வருகிறார் பிழை இல்லாத ஒரு கன்னிகை மணவாட்டியாகிய ஒரு கன்னிகை இந்த மணவாளன் வந்தபோது அந்த ஸ்தோத்திரம் 10 பேரும் தூங்கிட்டாங்க ஆனா 10 பேர்ல 10 பேரும் எந்திரிச்சிட்டாங்க தீவிட்டி எடுத்தாங்க கூட எண்ணெய் எடுக்கல தீவிட்டி இருக்கு எண்ணெய் இல்ல உடனே என்ன பண்ணிட்டாங்க பாருங்க அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்துல 5வது வசனத்துல மணவாளன் வர பொறுமை இல்ல இன்னைக்கு நமக்கு பலருக்கும் என்ன காரணம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நிறைய தடைகள்ல ஒரு தடை பொறுமை இல்ல ஆமென் பொறுமையாயிரு ஆண்டவர் எப்போதும் எதிர்பார்க்கிற பொறுமையாயிருங்க பொறுமை இல்ல மணவாளன் வருகிறதுக்கு தாமதித்த போது இவர்கள் தூங்கிவிட்டார்கள் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே இந்த காலவேளையில ஒரு கேர்ஃபுல்லான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பாருங்க 18ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள் என்ன காரணம் அசதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த தேசத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கவனம் இல்லையா யோசுவா அடுத்த லீடர்ஷிப் மோசேக்கு அடுத்த பிறகு யோசுவாவினுடைய லீடர்ஷிப்பில் வருகிறார்கள் யோசுவாவினுடைய லீடர்ஷிப்பில் வந்து சொல்றாங்க உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை குறித்து உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லையா அசதியா இருக்கிறீங்களே என்ன இருக்கிறீங்க அந்த வசனத்தை என்ன படிக்கிறது ஏன் அசதியா இருக்கிறீங்க இப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் பார்த்து வருகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அசதி அசதி என்றால் என்ன சோம்பல் ஏனோதானம் ஆமா ஏனோதானம் என்று இருக்கிறது வந்தா வரைக்கும் பார்ப்போம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மட்டும் ஒரு தேவ பிள்ளை உஷாரா இருக்கணும் நீங்க உஷாரா இருந்தாதான் அசதியா இருந்தா ஆண்டருடைய கன்னிகையில அந்த 10 கன்னிகையில புத்தி உள்ள கன்னிகையில நீங்கள் சேர முடியாது அசதியா இருக்காதீங்க கர்த்தருடைய காரியத்தை மட்டும் நீங்க அசதியா இருக்காதீங்க மற்ற காரியங்கள் எப்படி எனக்கு வேண்டாம் எனக்கு அதை பற்றி யோசனை இல்லை ஆவிக்குரிய காரியங்களை நீங்க என்ன செய்யாதீங்க
எப்னேயின் குமாரனாய் இருக்கிற காலேபும் நூனின் குமாரனாய் இருக்கிற யோசுவாவும் ரெண்டு பேரும் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்களே. இவங்க ரெண்டு பேரை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தருடைய காரியங்களில் அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அப்ப அவர்கள் கொண்டு வந்த செய்தி நல்ல செய்தியாகத்தான் இருந்தது. அந்த தேசத்தை அந்த தேசத்தை நம்ம போய் எளிதாய் சுதந்திரிக்கலாம். இவங்க சொல்றாங்க மெஜாரிட்டியா இருக்கிற பத்து பேர் என்ன சொல்றாங்க, அங்க ஏனாக்கின் மல்லர்கள் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில நம்ம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அங்கெல்லாம் போய் ஒன்னும் நம்ம பண்ண முடியாது என்று பத்து பேர் சொல்லும் போது மைனோரிட்டி ரெண்டு பேர் சொல்றாங்க, நாம் எளிதாய் அதை பின்பிடிக்கலாம். அபிஷேகம் உள்ள கன்னிகளாய் நீங்கள் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் லேகுவாய் கர்த்தர் மாற்றுவா. இது அசதியா இருந்தா நடக்காது, அசதியா இருந்தா இந்த காரியம் நடக்காது. அவங்க ஜாக்கிரதையா இருந்ததுனால தான் சொல்றேன் எளிதாய் பிடிக்கலாம். பத்து பேருக்கு மத்தியில அவங்க நின்று சொல்றாங்க, ஏப்ரின் குமாரனா இருக்கிற சோத்ரோ காலேபே, நீ நூனின் குமாரனா இருக்கிற யோசுவாவே, நீங்க ரெண்டு பேரும் சொல்லுகிறது அங்கே போய் நம்ம சுதந்திரிக்க போறோம் என்று சொல்லி அவர்கள் போய் சொந்த சுதந்திரிக்க தேசத்துல அந்த ரெண்டு பேர் தான் போய் சேர்ந்தாங்க. எவ்வளவு பரிதாபம் பாருங்க தேவ பிள்ளைகளே. இந்த கால வேளையில அசதி ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளைக்கு உகந்ததல்ல. கர்த்தருடைய காரியத்தில் அசதியா இருக்காதீங்க. படிக்க வேண்டிய பைபிள் படிக்க வேண்டிய நேரத்தில் பைபிள் படிங்க, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிங்க, ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதனை செய்யுங்க, தேவனுடைய காரியத்தில் எச்சரிப்போடு கூட இருங்க. இந்த புத்தியுள்ள கன்னிகளை போல எல்லா காரியங்களிலும் நல்ல கிளவரா நல்ல புத்திமானாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கும் போது ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ரோமர் எழுதின நிருபம் 12 அதிகாரம் அதனுடைய 11 வசனம், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க. ஆமே சொல்லுங்க. ஆவியில் எப்படி இருக்கணுமா? உங்க பக்கத்துல நின்று ஒரு சூடு உண்டாகணும். ஆமே எப்படி உண்டாகணும்? ஒரு பவர் உண்டாகணும், அனல் பறக்கணும். ஹாலலூயா ஹாலலூயா. அசதியா இராம ஜாக்கிரதையா இருங்க. இந்த அஞ்சு பேரு அசதியா இருந்ததுனால தான் தீவெட்டியோடு கூட சேர்ந்து எண்ணெய் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள மறந்து போனார்கள். மறவி அவங்களுக்கு ஒரு முக்கியம் அல்ல, அசதி தான் அவங்களுக்கு முக்கியம். இந்த கால வேளையில கர்த்தரை நேசிக்கிற தேவ பிள்ளையே அசதியை இராமல் ஜாக்கிரதையா இருங்க. ஆமே ப்ரைஸ் தி லார்ட். ஜாக்கிரதையா இருந்து ஆவியில நீங்க எப்படி இருப்பீங்க? ஆமென். எத்தனை பேர் இந்த கால வேளையில அனலா இருக்கிறீங்க? சரீரத்துல ரொம்ப குளிர் மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த கிளைமேட், ஆனா ஆவியில எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, ஒரு அனல் உங்க வந்து உங்க சரீரத்தை வந்து மூட்டணும். ஆமே ஹல்லேலூயா. என்ன சொன்ன பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அக்கினி மதிலாய் இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரா? அக்கினி மதிலாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப குளிர் நேரத்துல போய் ஒரு விறகு கட்டை எடுத்துக்கொண்டு நெருப்பை பத்த வைக்கிறான். அந்த விறகட்டை எடுக்கிற அந்த இடத்துல என்ன இருந்தது? ஒரு விஷப்பூச்சி விஷப்பாம்பு இருந்தது. அது கொட்டிட்டுனா உடனே சாவுதான். அந்த ஊராருக்கு அந்த மெலித்தா தீவாருக்கு தெரியும், இந்த பாம்பு மட்டும் கடிச்சான்னா ஒரு நிமிஷம் கூட அவன் உயிரோடு கூட இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பத்த வச்ச அக்கினியை விட பெரியொரு அக்கினி பவுலுக்குள்ள இருந்ததுனால தான் அந்த விஷப்பூச்சி கடிச்ச போது அதை சாதாரண பூச்சியை போல நெருப்பில் போட்டான். ஆமே. அப்ப அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருந்தால் ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தராகிய தேவன் ஒரு மகிமையான அனுபவத்தில் நடத்துவார். அசதியா இராமல் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, அசதியா இராமல். பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, அசதியா இருக்காதீங்க பிரதர் சிஸ்டர், ஜாக்கிரதையா இருங்க. ஆமே. இந்த அஞ்சு கன்னிகைகள் அஜாக்கிரதையாக இருந்ததுனால, அவர்கள் அதை அசால்ட்டாக இருந்ததுனால, அசதியாக இருந்ததுனால ஆண்டவருடைய பிள்ளைகளை மணவாளன் வந்தபோது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு போக முடியல. ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நடு ராத்திரியில் 6 வசனம் வாசிங்க. நடு ராத்திரி இதோ மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார் என்று அவருக்கு எதிர்கொண்டு போக, அவருக்கு எதிர்கொண்டு போங்கள், புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. 1 வசனத்துல நீங்க என்ன படிச்சீங்க? தீவிட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள் புறப்படல. அவங்க எப்ப புறப்படுறாங்க?
அந்த ஒண்ணாம் வசனத்துல அவங்க புறப்படல எப்ப புறப்படுறாங்க சத்தமா சொல்லுங்க மணவாளன் வரும்போதுதான் அந்த ஒரு சத்தம் கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த 10 பேர் எந்திரிச்சிட்டாங்க ஹalleluya எப்ப அந்த சத்தம் வந்துருச்சு சத்தமா சொல்லுங்க எப்பேர்பட்ட ஜப வீரலா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நடு ராத்திரியில நீங்க பண்ணுங்கற ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு ஆமென் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற மந்திரம் சூனியம் செய்வன அசுத்த கிரியைகள் எல்லாம் தாக்குகிறது இரவு நேரங்களிலே தான் அந்த ஆவிகள் எல்லாம் ஒழிஞ்சு போகணும்னா தடைகள் எல்லாம் உடைஞ்சு போகணும்னா போராட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும்னா நடு ராத்திரியில நீங்க எழுந்து ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வேணும் நான் ஒன்று சொல்லுகிறேன் என்னுடைய ஜபம் அதிகமான நேரம் பகலெல்லாம் அதிகமா ஜெபிக்கிறது கிடையாது இரவு நேரத்துல தான் நன்றாக தேவ சமூகத்தில் முறையிட்டு ஜெபிப்பேன் அந்த ஜபம் ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறது இதே போல நீங்களும் நடுராத்திரியில் இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் போது அந்த அபிஷேக வல்லமை உங்களுக்குள்ள வரும் பைபிள் சொல்லுகிறது பாருங்க மூன்று காரியங்களை நான் சொல்லுகிறேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 119:62 என்ன சொல்லுகிறது 119:62 வசனம் என்ன சொல்லுகிறது உமது நீதியான நியாய தீர்ப்பு நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் நான் எழுந்திருப்பேன் எப்போ பாதி ராத்திரியில நடு ராத்திரியில நான் எழுந்து கர்த்தரை துதிப்பேன் அப்போஸ்தலர் நடுவடி 16:25 சொல்லுகிறது பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் எழுந்து பாடி துதித்த போது சங்கிலிகள் எல்லாம் அறுப்புண்டு போயிருச்சு எல்லாருடைய சங்கிலி அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேருடைய சங்கிலும் கழிந்து போச்சு அப்போ நடுராத்திரியில துதிக்கிறதும் ஜெபிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கு அந்த அளவு ஒரு அபிஷேகம் இருக்கிறது நடுராத்திரியில தான் இந்த மணவாளன் வந்தார் எல்லாரும் நிதிரமயக்கமாய் இருந்தார்கள் ஆனால் புத்தி உள்ளவர்கள் எழுந்து தங்களுடைய தீவிட்டிகளை எடுத்துக்கொண்டார்கள் தங்களுடைய விளக்கை எண்ணெய் போட்டு எண்ணெயோடு கூட சேர்ந்து அந்த விளக்கையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் எழுந்த உடனே ஸ்தோத்திரம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது கவனிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 13:35 வசனத்தை கவனிங்க அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல்கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்க அறியாததனால எப்படி செய்யணும் நீங்க விழித்திருங்க நீங்க சரீரம் தூங்கினாலும் உங்க ஆத்மா எப்படி இருக்கணும் விழித்து கொண்டு இருக்கணும் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆத்மா எப்போதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டுடைய பிள்ளைகளே நடுராத்திரி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் இந்த சபைக்கு கர்த்தர் தருவாராக நடுராத்திரியில் உட்கார்ந்து கணவன் மனைவி உட்கார்ந்து ஜெபியுங்க நல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு எதிராக வருகிற தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார் நடுராத்திரியில மணவாளன் 6வது வசனம் சொல்லுகிறது மணவாளன் வருகிறார் என்று ஒரு சத்தம் கேட்ட உடனே என்ன சொல்லுகிறார் அந்த எதிர்கொண்டு போங்கள் என்று சொன்ன போது எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க எங்க தீவெட்டிகள் என்ன செய்கிறது அணைஞ்சு போகிறது மற்றவர்களை நம்பி இருக்கிற ஒரு அபிஷேகம் அல்ல உங்க அபிஷேகம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க நேரம் வந்தபோது இங்க கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க மற்றவங்களை சார்ந்த ஒரு விசுவாசி இருக்க கூடாது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அவங்க உதவி செய்வாங்க இவங்க செய்வாங்க மாமா செய்வான் மச்சான் செய்வான் அவரு செய்வான் பாஸ்டர் செய்வான் அவரு செய்வோம் எந்த ஒருத்தரையும் நம்பாதீங்க பைபிள் சொல்லுது நாசியிலே சுவாசம் உள்ள ஒருத்தரையும் இப்ப அவங்க எதிர்பார்த்த என்ன நம்ம கூட தானே படுத்தாங்க நம்ம கூட தானே உறங்கினாங்க நம்ம கூட தானே தீவெட்டி வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான் அவன் சொல்றான் உங்களுக்கு எனக்கும் பத்தாமல் இருக்கிறதுக்கு நீங்க போய் என்ன செய்யுங்க கடைக்காரங்கிட்ட போய் வாங்கிருங்க அல்லேலூயா அல்லேலூயா மனுஷனை நம்பினால் நாம் வெட்கப்பட்டு போயிருவோம் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தால் ஒருபோது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை அவன் சொல்லுங்க மனுஷனை நம்புகிறதெல்லாம் வீண் என்பதை அறிந்து கொள்ளுங்க
இந்த காலவேளையில ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த மனுஷனை நம்பாதிருங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருங்கள் சங்கீதம் 118 சொல்கிறது மனுஷரை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறது நிறைய பேர் சோர்ந்து போறது காரணம் என்ன மனுஷனே சார்ந்து இருக்காங்க அவங்க செய்வாங்க அவங்க சொல்லிட்டாங்க செய்வாங்க அவங்க சொல்லிட்டாங்க செய்வாங்க பிரைஸ் ஹலோ பிரைஸ் ஹலோ பிரைஸ் ஹலோ ஹalleluya அவங்க சொல்லிட்டாங்க இது செய்வாங்க ஒண்ணுமே கிடையாது யார் எந்த காரணத்தை கொண்டு நம்பாதீங்க hallelujah hallelujah என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் போன வாரத்துல ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன் முக்கியமாக என்னுடைய ஃபேமிலில ஸ்தோத்திரம் ஒருத்தர் ஒரு 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 இதா சொன்னாங்க ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியா போன வாரத்துல அவங்க சொன்னதை வச்சு நான் போன் பண்ணேன் சொன்னதை வச்சு நான் போன் பண்ணி அந்த நேரம் காலம் வந்தபோது தான் நான் உங்களுக்கு நான் அதை போன் பண்றேன் அப்போ ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப ஆசையா காரியங்களை சொல்லிட்டாங்க சரி எல்லாம் சரியான நிலையில வந்துருச்சு இப்ப போன் பண்ணி எப்படி காரியங்கள்னு கேட்டா நேரா எதிர்மறையா ரிப்ளை வருது ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருத்தரை நீங்க நம்ப கூடாது என்பதை தெளிவா நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றவன் நாளைக்கு செய்ய மாட்டான் இன்னைக்கு எதிர்பார்ப்போடு கூட நீங்க மனுஷனை நம்பி இருக்க கூடாது ஒரு நாளும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கர்த்தர் பேர்ல பற்றினது அல்லாம வேற யாரை நீங்க நம்பாதீங்க எல்லாரும் நேசிங்க உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க ஆனா அவங்கள மட்டும் என்ன செய்யாதீங்க அது பொருளாதாரமானாலும் மற்றுள்ள உதவியின் காரியமா இருந்தாலும் நேரம் காலம் வரும்போது மனுஷன் மாறிடுவான் மனுஷனுடைய மனசு மாறி விட்டுரும் ஆனா கர்த்தர் உங்களுக்கு மாறாதவர் ஹalleluya ஹalleluya இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிறவளையும் உன்னை கைவிடவே மாட்டார் ஹalleluya மற்றவர்களை சார்ந்து நீங்க இருக்காதீங்க கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க நம்ம ரெண்டு பேரும் மணவாளன் வந்துருச்சு இனி இப்போ நம்ம என்ன பண்றது நான் எண்ணெய் வாங்க போறேன் அந்த கடைக்காரன் நடுராத்திரியில் திறந்திருப்பானா இது ஒன்றும் அவங்க யோசிக்கல நீங்க போய் நேர ஒரே வார்த்தையில விட்டாங்க நீங்க விற்கிறவர் இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்க அவங்க அஞ்சு பேரும் போனாங்க போன நேரத்துல என்ன ஆயிடுச்சு 7வது வசனம் போயிட்டாங்க மத்தியவானில ஒரு கல்யாண வேலை நடக்க போகுது ஒரு பெரிய விருந்து நடக்க போகுது ஒரு பெரிய கல்யாணம் நடக்க போகுது கோடியான கோடி பரிசுத்தவான்கள் மணவாட்டியா இருக்கிற சபைக்கும் மணவாளனா இருக்கிற கிறிஸ்துவுக்கும் மத்தியவானில ஒரு கல்யாணம் நடக்க போகிறது அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபேல் முதலுள்ள எல்லா பரிசுத்தவான்களும் அங்கே இருப்பார்கள் விருந்தாளிகளாய் அவர்கள் இருக்கும்போது மணவாட்டியா இருக்கிற உங்களை என்னை கர்த்தர் திருமணத்தை பண்ணி மனைவியாக மாற்ற போறார் அப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் மணவாட்டி இருக்கிற சபைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிறார் நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் நடுராத்திரியிலே மணவாளன் வந்தபோது அந்த புத்தி உள்ளவர்கள் அந்த மணவாளனோடு கூட போய்கொண்டார்கள் பைபிள் சொல்லுகிறது அந்த மணவாளன் வந்து அவர்களை எடுத்து கொண்டு போன பிறகு அந்த வசன கதவும் அடைக்கப்பட்டது பூட்டப்பட்டது பூட்டப்பட்ட உடனே அடுத்த வசனம் 8வது வசனம் பின்பு மற்ற கன்னிகைகளோ வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அப்ப மணவாளன் வந்து கதவு பூட்டிடுச்சு நோவாவினுடைய பேடைக்கு செஞ்சது நோவாதான் அந்த விலங்குகள் எல்லாம் உள்ள அனுப்புறது நோவாதான் அந்த மழை பெய்ய போகிறதுன்னெல்லாம் நோவாவுக்கு தெரியும் நோவாவுக்கு மனுஷீகமான நிலையில நோவா இடத்துல அந்த கதவு சாத்துறதுக்கு நோவா இடத்துல கர்த்தர் சொல்ற கர்த்தர் கதவை அடைத்தார் கர்த்தர் கதவை அடைச்சிருச்சதுனால நோவாவுக்கு அந்த கதவை திறக்க முடியல வெளியிலிருந்து நோவா தாத்தான்னு எல்லாம் கத்துறாங்க தட்டுறாங்க நோ ரெஸ்பான்ஸ் அடைச்சது யாரு ஆமே அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கர்த்தர் நமக்கு ஒரு வழி திறந்தா யாராலும் அடைக்க முடியாது
கர்த்தர் ஒரு வழி அடைச்சா யாராலும் திறக்க முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது வெளிப்படுத்தல் விசேஷம் 3:20 இதோ நான் வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் கதவை திறந்தால் கதவை திறந்து அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அப்ப எப்ப கர்த்தர் வந்தால் திறக்கிற அளவுக்கு உங்க வீட்டை உங்க குடும்பத்தை உங்களுடைய தனிப்பட்ட ஹிருதயத்தை நீங்க பக்குவப்படுத்திக் கொண்டு இருக்கணும். ஆமென். இயேசு வந்து தட்டின உடனே திறக்கிற ஹிருதயமாய் திறக்கிற வீடாய் திறக்கிற சபையாய் திறக்கிற அனுபவமாய் நீங்களும் நானும் மாறும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே கர்த்தர் அந்த வாசலை அடைச்சார். வாசலை அடைச்சு அது ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உடனே அந்த வசனத்தை படிங்க, 8வது வசனம். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே 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 எங்களுக்கு கதவை எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். நல்ல கவனிங்க, எங்களுக்கு கதவை கொஞ்சம் திறங்க. ஆண்டவரே எங்களை கொஞ்சம் பாருங்க. அடைச்சது அடைச்சதுதான், ஆண்டவர் திறந்தாரா இல்ல? நல்ல கவனிங்க. ஒரு தேவ பிள்ளை லூக்கா எழுதின சுவிசேஷத்தை 12வது அதிகாரத்தை திருப்பிடுங்க, 35வது வசனத்தை கவனிங்க. 12:35 அங்க என்ன சொல்லுகிறது கவனிங்க. உங்கள் அறைகள் கட்டப்படாததாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திற்கு வந்த எஜமானுடைய கல்யாணத்துக்கு வந்த தட்டும்படி உடனே அவர்களுக்கு திறக்கும்படி எஜமானன் வந்து கல்யாணத்துக்கு வந்து கதவு தட்டும் போது திறக்கும்படி நீங்க என்ன செய்யணும்? எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக நீங்க மாறணும். எப்ப வந்தாலும் நான் கதவு திறக்கிற ஒரு அபிஷேகத்தோடு கூட இருக்கிறேன். ஆமே அல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், எப்ப இயேசு வந்தாலும் நான் இயேசுவோடு கூட போவேன். நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல புத்தி உள்ளவர்கள் கதவு தட்டிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வார்த்தை சொன்ன வார்த்தை ரொம்ப துக்கரமான வார்த்தை. 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று உங்களை அறியேன் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இத்தனை நாள் ஆராதனை பண்ணது என்ன தெரியலையா? கர்த்தருக்காக செலவிட்டது உங்களுக்கு தெரியலையா? கர்த்தருக்காக ஓடினது உழைத்தது எல்லாம் ஆண்டவரே உங்களை அறியலையா? வேதத்தில் 2 காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தில் நீங்கள் பிசாசை துரத்தினீர்கள், வியாதிகளை குணப்படுத்தின, அவமான பாஷைகளை பேசினீங்க, எல்லாம் செஞ்சீங்க, ஆனால் நான் உங்களை அறியேன். இது பாஸ்டர்களை பற்றி சொல்கிறது, விசுவாசியை பற்றி சொல்கிறது. நீங்கள் என்ன செஞ்சிட்டோம்? கடைசி நேரத்தில் மணவாளன் வரும்போது நீங்கள் கதவு திறக்காமல் ஆயத்தமாக இல்லாவிட்டால் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் உங்களை உங்களுக்கு நான் தெரியல. இத்தனை வருஷம் நம்ம 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசி என்று சொல்லி இருந்து என்ன உமக்கு தெரியலையா? அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் பேதுரு பண்ணியிருக்கிற வேலை. நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்க. ஆண்டருடைய வல்லமை நிறைந்த அந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்கள் பேதுரு சொல்கிறாரு பாருங்க. 18:43 லூக்கா சுவிசேஷம் 18:43 இயேசு அவனை நோக்கி உடனே நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பார்வை இல்லாமல் தேவ சமூகத்தில் ரெண்டு பேரையும் நண்டாக பிரிச்சுட்டாங்க. நடந்தது என்ன? 5 பேர் எங்க இருக்கிறாங்க? உள்ள இருக்காங்க. 5 பேர் எங்க இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறாங்க. அப்ப ரெண்டாக பிரிக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. ஆமே. ரெண்டு பேர் வயல்ல இருக்கிறாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. ரெண்டு பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அப்ப ரெண்டு பேர் ஒன்னா இருந்தா கூட ஆண்டவராக எக்கால சத்தம் யாருக்கு கேட்கும்னா ஆயத்தமானவர்களுக்கு மட்டும் கேட்கும். ஆண்டருடைய வருகையில் போறவங்களுக்கு மட்டும் கேட்கிற சத்தம் தான் அந்த எக்கால சத்தம். ஹல்லேலூயா. எவ்வளவு உசாரா இருக்கணும் பாருங்க.
ஒருத்தர் கை விட்டாங்க ஒருத்தர் எடுத்து கொண்டாங்க இப்போ ஒருத்தர் கை விட்டு ஒருத்தர் விதவிதமா சோத்திரம் சூழ்நிலைகள் மாறிடுச்சு நமக்கு தெரியும் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொன்னார் செம்மறியாடு வெள்ளாடு வலை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே லோக ஸ்தாபனத்துக்கு முன்பாக உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தின இடத்துக்கு நீங்க போங்க அக்னி நெருப்பு எரிகிற கந்தகத்துக்கு வே சோத்திரம் செம்மறியாட போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க தேவ பிள்ளையே ரெண்டாக பிரிக்கிற ஒரு நேரம் உண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகை ஒரு போதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல கவனிக்கணும் அது ரெண்டாக பிரிக்கிற ஒரு அனுபவம் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு அவர் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் களஞ்சியத்தை வெடிப்பாக்கி பதரையும் சோத்திர நெல்மணியையும் பதரையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதரையோ அக்னியில் சுட்டெரிப்பார் ரெண்டாக பிரிக்கும் பதர் வேற மாறும் நல்மணி கோதுமை மணி வேற மாறும் ஒரு பகல் என்று சொன்னால் ஒரு இரவு இருக்கிறது எந்த காலத்திலும் நாலு ஜாமங்கள் ஒரு நாளைக்கு இருக்கிறது அந்த ஜாமங்கள் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் இயேசு வருவார் என்று நமக்கு தெரியல ஆண்டருடைய வசன ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 4 வசனம் சொல்கிறது இருளையும் வெளிச்சத்தையும் நண்டாக பிரிச்சது போல இன்றைக்கு கர்த்தர் விசுவாசிகளை அவிசுவாசிகளை நண்டா பிரிச்சிருவாங்க அபிஷேகம் இல்லாத பிள்ளைகள் கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்டு போவார்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய வருகையில கடந்து போவார்கள் இதிலிருந்து என்ன அறிந்து கொள்ளலாம் ஒரு தேவ பிள்ளை தேவனை ஆராதிக்கிற பிள்ளை கர்த்தரை துதிக்கிற பிள்ளை தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பாரானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரும்போது எந்த நேரத்துல வந்தாலும் நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகையில கடந்து போக முடியும் 12 வசனம் சொல்லுகிறது நான் உங்களை அறியே பேதுருவின் புஸ்தகம் பேதுரு சொல்றாரு பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 26 வசனம் 26 அதிகாரம் 72 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிங்க அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு யார் சொல்றாரு பேதுரு இயேசுவை பார்த்து இயேசுவோடு கூட இருந்த மனுஷன் 3 சபையினுடைய சாவியை கொடுத்த மனுஷன் அவன் சொல்றார் அவரை நான் அறியேன் ஒரு நாள் ஆண்டருடைய பிள்ளைகளை நம்மை பார்த்து இயேசு சொல்றார் நான் உங்களை தெரியலன்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்னவாகும் ஆயத்தமாயிருங்க கர்த்தருடைய வருகைக்கு போகிறதற்கு எச்சரிப்புள்ளவர்களாயிருங்க விசுவாசத்துல பலப்படுங்க பரிசுத்தமா வாழுங்க கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது உலக லட்சணங்கள் எல்லாம் அதை ரொம்ப ஆழ்த்தி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது உலக சம்பவங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் அதிகமான கழுகுகள் வந்து கூடுதான் என்ன கழுகுகள் சாதாரண கழுகுகள் அல்ல பிணத்தை சாப்பிடுகிற கழுகுகள் வருகிறதாம் எங்கிருந்து வந்தது என்று யாருக்குமே தெரியல அந்த அளவுக்கு கழுகுகள் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் ஒன்று அறிந்து கொள்ளணும் ஒரு பெரிய உலக மகா யுத்தம் தேசத்தில் எல்லா காரியங்களும் இந்த ரஷ்யா பஹ்ரைனுடைய ரஷ்யாவும் அந்த உக்ரைனுடைய யுத்தங்கள் அது அப்படியே வந்து நியூக்ளியர் பாம்பு போட ஆரம்பித்த உடனே எல்லா ராஜ்யங்களும் சேர்ந்து யுத்தத்தில் வருவாங்க கொடிய பஞ்சங்கள் மனுஷர் அநேக மனுஷர்கள் மாண்டு போவார்கள் பலவிதமான போராட்டங்கள் இந்த பூமியில் 2023-24 நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக உங்களை எப்பொழுதும் எழுந்திருக்க பண்ணி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் லூக்காஸ் சுவிசேஷம் 21 அதிகாரம் அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 21 அதிகாரத்தில் அங்கே 36 வசனம் சொல்லுகிறது இனி சம்பவிக்க போகிற 35 வசனத்தை பாருங்க பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரப்போகிறது ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எப்போதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் மனவாளனுடைய சத்தம் கேட்க போகிறது இயேசு சீக்கிரம் வர போறாரு நீங்களும் நானும் ஆயத்தமா இல்லாவிட்டால் அந்த புத்தி இல்லாதவர்களை போல கைவிட்டு போவார்கள்
புத்தி உள்ளவர்களோ உள்ள வந்தாங்க ஆண்டவரே கதவு அடைச்சிட்டாங்க வெளியில இருக்கிறவங்க தட்டுறாங்க சொல்றாங்க ஒரு ரிப்ளை நான் உங்களை அறியவில்லை அப்ப இவ்வளவு நாள் கஷ்டத்திற்காக ஓடினதும் பிரயாசப்பட்டது வீடாய் போகாது என்று ஒரு நிச்சயம் ஒரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரணும் இந்த காலவேளையில் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் சொல்லணும் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் இயேசு வந்த நான் இயேசுவோடு கூட போயிடுவேன் உலகத்தினுடைய காரியங்கள் ஒன்றும் நமக்கு கவனம் அல்ல இயேசுனுடைய வருகை முக்கியத்துவப்படுத்துங்க இயேசு சீக்கிரம் வரப்போறாரு ஆயத்தமாயிருங்க எப்போது விழிப்புள்ளவர்களாயிருங்க உலக சம்பவங்கள் யூடியூப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான ஊழியக்காரர்கள் எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்கிற ஒரு காலத்துல வந்திருக்கிறோம் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கடைசி காலம் இச்சகம் பேசி அவர்கள் அடங்குவார்கள் ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் கர்த்தருக்காக வைராக்கியமான என்றால் ஏசு ரகசியமாய் வருவார் ஏசுனுடைய ரகசிய வரிகளை யாரும் தெரியாது கண்ணுமிக்க நேரத்துல நம்ம மறுரூபமாகி விடுவோம் அப்படிப்பட்டதான ஒரு தரிசனம் நமக்கு முன்பாக இருக்கிறபடினால் விழிப்போடும் எச்சரிப்பையோடும் கூட 10 கன்னிகள் 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்களைப் போல நாமும் புத்தி உள்ளவர்களாய் நடந்து கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்